சாரீஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பிரைஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிள். நிறைய டிசைன்ஸ் இருக்கு, வெரைட்டி இருக்கு. ஐம் ரியலி இம்ப்ரெஸ்ட். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தையும் வணங்கி கழக ஒருங்கிணைப்பாளரும் கழக பொருளாளரும் மாண்பு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவருமான தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரான அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகின்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால் வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் தயங்காதே, அந்த தலைவன் இருக்கிறான், வருவான், வெளியே வருவான், வெகு விரைவிலே வருவான். முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய நாளைய தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முன்மொழிந்ததை நான் முன்மொழிகிறேன். நம்முடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஒற்றத் தலைவனுடைய நாயகன் கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வழிமொழிந்ததை கருத்து சொன்னதை முன்மொழிந்து நம்முடைய அன்பிற்குரிய திண்டுக்கல் சீனிவாசன் மாவட்ட செயலர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகின்றேன். நடைபெறுகின்ற செயற்குழு பொதுக்குழு ஆலோசனை கூட்டத்தினுடைய நிகழ்வுடைய அற்புதமான இந்த வேளையில் என்னை 1972 ஆண்டு தங்கத் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை திராவிட பேரியக்கத்திலிருந்து நீக்கிய போது துடித்து போன நான் அரசு வேலையை ஓட்டி வந்த பேருந்தையே ரோட்டிலே நிறுத்திவிட்டு என் தலைவனுக்கு ஆதரவளிக்கின்ற வகையில் 93 எம்ஜிஆர் மன்றத்தை ஆலோசனை செய்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனிக்கட்சி துவங்க வேண்டும் என்று ராமாபுரம் தோட்டத்திலே போய் என் தலைவனுடைய காலை பிடித்து அழுது அவரோடு நான் சத்யா ஸ்டுடியோ பயணித்து சத்யா ஸ்டுடியோல தனிக்கட்சி துவங்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்கள் எனக்கு ஒரு கடிதம் தாருங்கள் என்று புரட்சி தலைவர் கேட்க 11 பேர் கையெழுத்து போட்டார்கள். அதில் 4வது கையெழுத்து உங்களுடைய தொண்டன், எளிய தொண்டன், எம்ஜிஆர் மன்றத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த இந்த தமிழ்மகன் உசேனுடைய 4வது இரத்த கையெழுத்து தான் அனைத்து இந்திய அண்ணா திமுக உருவாகுவதற்கு காரணமாக அமைந்தது. அப்படி 68 ஆண்டு காலம் பொது சேவையில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த இயக்கத்தினுடைய சாதாரண தொண்டனாக, எளிய தொண்டனாக, இனிய தொண்டனாக, எந்த மனமாச்சர்களுக்கு இடம் கொடுக்காமல் எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள், எல்லோரும் என்னுடைய தொண்டர்கள், அந்த சாதாரண உள்ள தூய்மையை அறிந்து கொண்ட இந்த செயற்குழு பொதுக்குழு என்னை கௌரவிக்கின்ற வகையில் ஒரு ஏழை தொண்டனும் இந்த சபையில அமைச்சரவராக வரலாம் என்ற வரலாறு உருவாக்கி தந்த கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய அருமை அண்ணன் இதயத்தை தொண்ட தொண்டர்களுடைய படை தளபதி அண்ணன் ஜிபிஎஸ் அவர்களுக்கும் தலைமை கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க நிர்வாகிகளுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் என்னை இந்த அவையில் தேர்ந்தெடுக்க சட்ட ரீதியாக
பொதுக்குழு உறுப்பினரால் தான் ஒரு அவைத் தலைவர் தேர்ந்தெடுக்க முடியும் என்ற நியதியை ஏற்படுத்தி தந்த புரட்சி தலைவருடைய அன்பு தொண்டர்கள் மூலமாக என்னை அவைத்தலைவராக தேர்ந்தெடுத்த கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவருடைய பாதத்தை தொட்டு நான் வணங்கி என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிதனை காணிக்கையாக்கி வாழ்வாங்கு வாழ இந்த இயக்கம் எந்த சூழ்நிலையிலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை சாதுரியமான நான் சாதுரியமான ஆள் என்று ஏங்கி துடித்துக் கொண்டிருக்கின்ற எண்ணி துணித்துக் கொண்டிருக்கின்ற துணிகர தலைவனுடைய பட்டியலிலே இடம்பெற்றிருக்கின்ற நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் இறை ஒழுங்காப்பாளர் அத்துணை பேர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு இந்த பொதுக்குழுவுடைய அவைத்தலைவருடைய அனுமதியோடு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பாக கையொப்பமிட்டு கொடுக்கப்பட்ட இந்த கோரிக்கை மனுவை இந்த பொதுக்குழுவிலே கழகத்தினுடைய அவைத்தலைவருடைய அளிக்கிறேன். விடுனர் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறுநர் திரு தமிழ் மகன் உசேன் அவர்கள் தற்போது கழகத்தினுடைய அவைத்தலைவர். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கழக ஒருங்கிணைப்பாளர். மூன்று திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கழக இணை ஒருங்கிணைப்பாளர். வணக்கம். இன்று 23/6/22 திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தில் தற்காலிக அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் உசேன் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த பொதுக்குழுவில் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள 2190 பொதுக்குழு உறுப்பினர்களால் கையொப்பமிட்டு கொடுக்கப்பட்டு உள்ள பொருளை விவாதிக்கு கோரிக்கை வைக்கிறோம். கழகம் தற்போது உள்ள நிலை குறித்தும் குறிப்பாக இரட்டை தலைமையால் கழகத்திற்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவுகள், சங்கடங்கள், நிர்வாக சிக்கல்கள் பற்றியும் ஆளும் திமுக அரசையும் கட்சியையும் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் இரட்ட தலைமையால் கடுமையாக எதிர்த்து செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளது. இதனால் கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த ஏமாற்றமும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது. இரட்ட தலைமையின் முரண்பாடான, தெளிவில்லாத, ஒருங்கிணைப்பில்லாத செயல்பாட்டால் தொண்டர்களிடையே மிகப்பெரிய சோர்வு ஏற்பட்டுள்ளது. எதிர்கட்சியாக உள்ள இந்த நிலையில் 100 ஆண்டுகளானாலும் கழகம் நிலைத்து நின்று மக்கள் பணியாற்றும் என்ற அம்மா அவர்களின் ஆசை ஈடேற வேண்டும் என்றால் புரட்சி தலைவி எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களை போன்று வலிமையான, தைரியமான, தெளிவான ஒற்றை தலைமை ஏற்படுத்தப்பட வேண்டும். எனவே இப்பொதுக்குழுவில் இரட்டை தலைமையை ரத்து செய்துவிட்டு ஒற்றை தலைமையின் கீழ் ஒற்றை தலைமைக்கு தொண்டாற்றுவது சம்பந்தமாக விவாதித்து பதிவு செய்ய வேண்டும் என்றும் இந்த பொதுக்குழுவிலே அடுத்த பொதுக்குழுவுக்கான தேதியை முடிவு செய்து அறிவிக்க வேண்டும். தொண்டர்கள் சார்பாகவும் பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பாகவும் தாய்மொழியுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கழக அவைத்தலைவர் டாக்டர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் உரையாற்றுவார்கள்.